إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புக்குரிய உறவுகளே, இன்றைய இந்த ஜும்மா பிரசங்கத்திலே அன்றாட வாழ்க்கையிலே சந்தர்ப்ப துஆக்கள் என்ற ஒரு தலைப்பிலே அவசியமாக நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய அல்லது அறிந்திருந்தாலும் நினைவில் கொள்ள தவறிய சில முக்கியமான அம்சங்களை உங்களோடு பகிர்வது சால சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி கருதுகிறேன். அன்பர்களே, நமது அன்றாட வாழ்க்கை நாம் ஒரு தடவை உற்று நோக்குகின்ற சமயத்திலே இன்றைய நமது வாழ்க்கை ஒரு வகையான அமைதியற்ற ஒரு சூழலிலும் அச்சம் கலந்த ஒரு சூழலிலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நமது வாழ்க்கையை ஒரு திருப்தியற்ற ஒரு நிலையிலும் ஒரு சரியான சமநிலையற்ற ஒரு மனப்பாங்கிலையும் இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நல்ல பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல நிலையில் உள்ளவர்களும் சாதாரண நிலையில் உள்ளவர்களும் எல்லோருக்குமே இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு மனநிலை நீடிப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது? ஏன் நமது வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற ஒரு நிலையை நாம் ஏன் அடைகிறோம்? என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை ரப்பாக ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நமது சாதாரண எங்களுடைய அனைத்து விதமான வாழ்க்கையிலும் முன்மாதிரியாக எடுத்து நடக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு பதற்றமும் இது போன்ற ஒரு சமநிலையற்ற ஒரு நிலையும் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் எடுத்து நோக்குகின்ற சமயத்திலே அல்லாஹ் இந்த உலகத்திலே சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். அது அந்த 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 பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தீர்ப்பை நம்ம காண முடியும். மனித மனங்களை பொறுத்த மட்டிலே மனித எண்ணங்களை பொறுத்த மட்டிலே இயல்பாகவே அது எந்த ஒன்றிலையும் திருப்தி அடையாத ஒன்றாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக லேசாக நமக்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். ஆதமுடைய மகனுக்கு இரண்டு தங்க ஓடைகள் இருந்தாலும் மூன்றாவது ஒன்று இருக்காதா என்று சொல்லி அவன் ஏங்கக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய இந்த ஏக்கத்துக்கு எது முடிவாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய வாயை மண் தான் நிரப்பும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது மனிதனுடைய பொதுவான இயல்பு. தனக்கு எது கிடைச்சிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு இது எங்களோட ஒரு மனிதனுடைய இந்த தபீஅத்தை வந்து மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க என்பதை நீங்கள் பாருங்கள். உந்துரு இலா இலா மன்ஹுவ அஸ்வல மின்கும் ஒலா தந்துரு இலா மன்ஹுவ ஃபௌகக்கும். உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை இது போன்ற இந்த நியமத்துக்கள் விஷயத்திலே இது போன்ற வாழ்க்கையுடைய சில முன்னேற்றங்களாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களிலே உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை பாருங்கள். உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடியவற்றை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறான். இப்போ எனவே எந்த ஒரு விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது வஹி. வஹி என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் மனிதனை படித்தான். அப்போ மனிதனுடைய இயல்புகளை கருத்தில் கொண்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டல்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எனவே மனிதனுடைய இயல்பு என்பது எதிலேயுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனப்பாங்கு என்பது இயல்பான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால இந்த மனநிலையை நம்ம எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்பது தொடர்பிலே இஸ்லாம் நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் இப்போ நான் சொன்னதை போல ஒரு அமைதியற்ற ஒரு தன்மை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை. ஒரு நாங்கள் அதாவது நாம் இருக்கக்கூடிய நாட்டை விட நாம் ஓரளவுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலில் ஒரு நாட்டில் இருந்தாலும் மனதில் ஒரு வகையான நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருப்பதை பார்க்குறோம். எல்லா விதமான நம்மை சூழ இருக்கக்கூடிய நமது சூழலால் நமது அன்றாட வாழ்க்கை பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பது தான் உண்மையான விஷயம்.
ஏனென்று சொன்னால் நாம் கேட்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம், நாம் பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். இது எல்லாமே இப்போ எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால், ஓ இன்றைய பார மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற தன்மை எப்படி போயிருக்கிறது என்று பாருங்கள். இப்போ ஒருவர் அவர் அறிந்த வகையில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார், திடீரென்று ஒரு சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு செய்தியை பார்க்குறார். பார்த்து அந்த அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் தனக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை நினைத்து, எனவே நானும் இது போன்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனோ என்று சொல்லி அவர் எடுத்த மருந்திலெல்லாம் அவருக்கு திருப்தி இல்லாமல் போய் பல டாக்டர்ஸ்மார்களை சந்தித்து இப்போ ஒரு பதற்றத்தில் தான் இருக்கிறார். என்ன காரணம்னு சொல்லி தேடி பார்க்குற சமயத்தில் எதேச்சியாக இந்த செய்தி தொடர்பில் அவர் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருக்கிறார். பார்த்தா அவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைகளில் ஒரு அடையாளம் அதில் சொல்லப்பட்டிருக்குது. இதை பார்த்து அவர் என்ன செஞ்சிடறாரு, பதட்டப்பட்டுறார். அப்போ நமக்கும் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாமோ? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா என்ன நடந்துக்குன்னு சொன்ன சகோதரர்களே, நாம் வந்திருக்கக்கூடிய செய்திகளையெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாமே என்ன செஞ்சுருக்கிறோம், எல்லா வகையிலையும் தான், பாதுகாப்பு தொடர்பிலையும் தான், பொருளாதார விஷயம் தொடர்பிலையும் தான், நமது சிஹத்து தொடர்பான ஆரோக்கியம் சம்பந்தமான எந்த செய்திகளாக இருந்தாலும் இவைகளை பார்த்து வாசித்து இன்றைக்கு எல்லாம் நானும் என்ன செய்யணும் பார்த்துட்டு, அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தான் போல. அட பிரச்சனை இருந்தால் அது வெளியே தெரிய வருமே, வெளியே தெரிஞ்சதுக்கு பின்னாடி அது பற்றிய விஷயங்களை, அது பற்றிய பாதுகாப்பான செய்திகள் தொடர்பில் நம்ம தேடுவதை விட்டுட்டு எனக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான செய்திகளை பார்த்து இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நிலையில் மனரீதியாக இன்றைக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால், இந்த மாதிரியான செய்திகளால் பலர் பாதிப்புக்குள்ளாகிறோம் என்பது தான் இயல்பான ஒரு விஷயம். அப்போ சகோதரர்களே, என்றைக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது இந்த ஒரு நிலையற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த மனதை சரியாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு வழிமுறை தான் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை திக்ர் செய்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை திக்ர் செய்வது, இந்த திக்ர் செய்வது என்பது என்ற இந்த ஒரு விஷயம், அல்லாஹு தாலாவை நம்மால் குர்ஆன் ஓதுறதாக இருக்கலாம், இபாதத்துகளாக இருக்கலாம், சந்தர்ப்ப ரீதியாக சொல்லிருக்கக்கூடிய இந்த திக்ர்களாக இருக்கலாம், அவுராதுகளாக இருக்கலாம், இதனுடைய இது என்ன நமக்கு நமது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை தருகிறது என்பதற்கு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சிறந்த ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லலாம். மக்கத்து காலத்தை உங்களுக்கு தெரியும், ஆரம்பகால இஸ்லாமிய தாவா மக்காவிலே வேறு ஒன்றி அந்த காலம் எவ்வளவு கொடூரமானதாக பயங்கரமானதாக இருந்தது என்பதற்கு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அவங்க சொல்கிறாங்க, ஆரம்ப காலத்திலே மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழு பேர் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினார்கள். அந்த ஏழு நபர்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய சாட்சியம், அவங்களுடைய அதாவது தந்தையாருடைய சகோதரர் அபூ தாலிபுடைய காரணத்தினால், அபூ தாலிபு மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்திருந்த அந்த குறைஷிகளால் நபி அவர்களுக்கு ஏற்படவிருந்த பல கொடுமைகளும் பல அடக்குமுறைகளும் என்ன செய்யப்பட்டுச்சு, பாதுகாக்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அதே போல் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்களோட ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு கோத்திரமாக இருந்த காரணத்தினால அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த குறைச்சிகளால் ஏற்பட இருந்த அந்த பாதிப்புகள் தண்டனைகளுக்கு அவங்களுடைய அந்த கோத்திர செல்வாக்கு ஒரு தடையாக இருந்துச்சு, பாதுகாக்கப்பட்டார்கள். இது அல்லாமல் மற்ற ஐந்து பேர் அந்த அதில் பிலால் இப்னு ரபாஹ், மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற இந்த ஐந்து பேர்கள், இவங்க அந்த அஞ்சு பேரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்காவிலே பெரிய மட்டத்திலிருந்து சாதாரண மட்டம் வரைக்குமான அனைவரும் இவர்களுக்கு என்ன வேணாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்தார்கள், அவ்வளோ கொடுமைகளையும் செய்தார்கள். அதில் பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹுடைய கொடுமை மிக மோசமாக இருந்துச்சு, ஏன்னா அவர கோத்திரமே ஒரு அடிமையாக, அவங்களுடைய பின்னணியே அடிமையாக இருந்த காரணத்தினால அவரால் எந்த விதமான தற்காப்பு முயற்சியும் மேற்கொள்ள, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர் அடுத்த பாதிப்புக்குள்ளான தோழர்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டுச்சு. அப்போ இவ்வளவு கடுமையான மிக கொடூரமான முறையில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த கொடுமையை தாங்க முடியாமல் ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, நபி அவர்கள் மக்காவிலே மக்கத்தின் நிழலிலே ஒரு சால்வையை போட்டு உறங்கி சாய்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு சரியாக கொடுமை பண்ணுறார்கள், இந்த கொடுமைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் எங்களிடம் உதவி தேடி
அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீ துவா செய்யலாமே யா ரசூலல்லா, அப்படி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் நபியவர்களிடம் முறையிட்டோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்சென்ற காலத்திலே இஸ்லாத்தை ஏற்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒருவர் கொண்டு வரப்படுவார், நிலத்திலே ஒரு குழி தோண்டப்பட்டு அதிலே அவர் புதைக்கப்படுவார், வாள் கூறிய ஆயுதத்தால் அவருடைய தலையிலிருந்து அவர் அப்படியே வெட்டப்படுவார், அவருடைய உடம்பு ரெண்டு துண்டாக போகும். இந்த சமயத்திலும் கூட அவர் தான் கொண்டிருந்த இந்த ஏகத்துவ கொள்கையிலே தளர்வை காட்டவில்லை, அதில் உறுதியாக இருந்தார். இது மாத்திரமல்ல, சிலருக்கு இரும்பு சீப்புகளால் வாரப்படும், அவர்களுடைய தோல் சதையெல்லாம் தாண்டி எலும்பு நரம்புகளையெல்லாம் அந்த சீப்பு தொடுகின்ற அளவுக்கு பயங்கரமாக கொடுமை செய்யப்படுவார்கள். அந்த கொடுமையின் போதும் அவர் தான் கொண்டிருந்த கொள்கையிலே தளரவில்லை. என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், முன்னறிப்பு சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை வளர்ப்பான், இதை பரிபூர்ணப்படுத்துவான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சன்னாவிலிருந்து ஹதரமௌத் வரைக்கும் ஒருவர் பயணம் செய்வார், அவர் அல்லாஹ்வையும் அவரிடம் இருக்கக்கூடிய ஆற்றின் விஷயத்திலே ஓனாயையும் தவிர வேற யாரையும் பயப்பட மாட்டார். அவ்வளவான ஒரு அமைதியான ஒரு சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்துவதன் மூலமாக ஏற்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வலாக்கின் அந்தும் தஸ்தஅஜிலூன், என்றாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அவசரப்படுகிறீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். இந்த செய்தியை நம்ம சஹீஹ் புகாரியில் பார்க்கலாம். ஏன் நான் இதை சொன்னேன்னா சகோதரர்களே, இந்த ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் இறங்கிய அந்த சமயத்தில் தான், இந்த பீரியட்ல தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரா முஸ்ஸம்மில் இறக்குறான். என்ன, யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், போர்த்தி கொண்டு இருப்பீரே, போர்த்தி கொண்டு இருப்பவரே, குமில்லைல இல்லா கலீலா, நிஸ்வஹு அவின்குஸ் மின்ஹு கலீலா, அவுசித அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்த்திலா, இன்னா சனுல்கி அலைக கவுலன் சகீலா, இன்ன நாஷிஅத் அல்லைல் ஹிய அஷத்து வதுஅம் வ அக்வமு கீலா. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எலும்புங்க, இரவையில் கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலும் அல்லாஹுக்காக வேண்டி எலும்பி வணங்குங்க, அல்லது அதில் அறவாசியில் நீங்கள் எலும்பி வணங்க, அல்லது அதில் கொஞ்சத்தை குறைத்து கொள்ளுங்க, உரத்திலில் குர்ஆன தர்த்திலா, குர்ஆனை தர்த்திலாக ஓதுங்க, இன்னா சனுல்கி அலைக கவுலன் சகீலா, நாங்கள் உங்கள் மீது ஒரு பலமான ஒரு வார்த்தை, வெயிட்டான ஒரு வார்த்தை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம், இன்ன நாஷிஅத் அல்லைல் ஹிய அஷத்து வதுஅம் வ அக்வமு கீலா, நிச்சயமாக இரவையிலே எழும்புவது என்பது, இரவையில் எழும்பி தொழுவது என்பது வார்த்தையிலையும் நமது செயற்பாட்டிலையும் ஒரு உறுதியை தரக்கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இது போன்ற பயங்கரமான சோதனைகளை தாங்குவதற்கான ஒரு தர்பியத்தை, அதை எப்படி நம்ம இப்படியான சோதனைகள் ஆரம்பத்தில் ஏற்படுகின்ற சமயத்தில் அதை தாங்குவதற்கு விசாலமான மன பலம் தேவை, அந்த மனபலத்தை எப்படி ஏற்படுத்துவது, இரவு தொழுகையில் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக என்று சொல்லி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மக்காவில் இறக்கிய அந்த திருமறை வசனங்களை நம்ம எடுத்து பார்க்குற சமயத்தில் இது நம்ம இன்றைக்கு சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை சகோதரர்களே. அப்போ எனவே இதை இந்த செய்தியையும் கொண்டு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இன்னொன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், அலா பிதிக்ரில்லாஹி ததுமா இன்னுல் குலூப், அல்லாஹுடைய அல்லாவை நினைவுபடுத்துவதன் மூலமாகத்தான் நம்ம பார்க்குறோமே உள்ளத்தில் ஒரு அமைதி வர வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோமே, இந்த அமைதியை தேடித்தான் உள்ளம் கொஞ்சம் விரக்தியாக இருக்குது. அப்போ என்னமே என்ன செய்வோம், எங்கேயாலும் ஒரு பயணம் போவோம், உள்ளம் கொஞ்சம் விரக்தியாக இருக்கிறது ஒரு சினிமாவை பார்ப்போம், உள்ளத்தில் ஒரு வகையான கவலை காணப்படுகிறது ஒரு நகைச்சுவையை பார்ப்போம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம இஸ்லாம் சொல்ல இந்த வழிமுறைகளை எல்லாம் தாண்டி இது போன்ற செயற்பாடுகள் இன்றைக்கு எங்களோட உள்ளத்தை ஆக்கிரமிச்சு விக்ருகளால் நிம்மதி பெற வேண்டிய நமது உள்ளத்தில் ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான். ஷைத்தான் இசை வடிவிலும் நகைச்சுவை வடிவிலும் என்ன விதமான வடிவுலாம் அவனுக்கு பூற முடியுமோ அந்த வகையில் இன்றைக்கு எங்களை செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறான். எனவே உள்ளுக்கு ஷைத்தானை வைத்துக் கொண்டு ஷைத்தானுக்கு விருப்பமான செயற்பாடுகளை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடி நம்ம பிரார்த்திக்கின்ற சமயத்தில் அது வருவதற்கு சந்தர்ப்பத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உள்ளுக்கு உள்ள அசிங்கங்கள் களையப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நினைவுபடுத்தினால்தான் அல்லாஹ் நம்மை நினைவுபடுத்துவான். நாகம் வச்சுக்கொள்ளும் என்ன நினைவுபடுத்தினீங்கன்னு சொன்னால் தான்
உங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். வதாக்கிரீன, அதாவது அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்த திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு தான் மகபிரத்தும் கூலியும் இருக்கிறது. அந்த மக, அதாவது அல்லாஹ்வை கூடுதலாக திக்ர் செய்யாம, அல்லாஹ்வை பற்றிய நினைவை மனசுல கொள்ளாம, அந்த திக்ர் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம, அல்லாஹ்விடத்துல நிறைய கூலி தேவை, நிறைய மகப் எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு என்பது அல்லாஹ் வைத்திருக்கிற சட்டத்துக்கும் புறம்பானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, அன்பர்களே, எங்களோட வாழ்க்கையில் சில முக்கியமான சில தருணங்கள் சொன்னேனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்பார் எதுக்கு செய்ய சொன்னார்கள், சில முக்கியமான சில தருணங்களை கடைபிடிக்க வேண்டிய திக்ர்களை நான் நினைவுபடுத்துகிறேன். நபி அவர்கள் இஸ்திக்பார் என்னத்துக்கு, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு நான் 70 மேற்பட்ட தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேற்பட்ட தடவைகள் நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். ஏன் பாவம் மன்னிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேட வேண்டும்? நபி அவர்கள் ஏன் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும்? நபி அவர்கள் பாவம் மன்னிப்பு ஏன் நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றேன் இடத்துக்கு ஒரு காரணம் சொன்னார்கள், இன்னஹு ல யுகானு அலா கல்பி, எனது உள்ளத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் திசை திருப்பக்கூடிய ஒரு பொடுபோக்கு தன்மையை நான் உணர்கிறேன். எனவே அல்லாஹ்வை நான் 100 தடவைகளுக்கு மேல திக்ர் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். எனவே உள்ளத்தில் ஒரு வகையான அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற அந்த நினை, அந்த நிலை நமக்கு வருகிறது என்று சொன்னா, அல்லாஹ்வை நான் திக்ர் செய்கிறேனா இல்லையா என்பதற்கு குர்ஆனை நம்ம எவ்வளவு தடவை ஓதுறோம், இந்த விக்ருகளை நம்ம எவ்வளவு தடவை பேணுகிறோம் என்பதை அடையாளப்படுத்துவதன் மூலமாக, ஒரு கவுண்ட் பண்ணுவதன் மூலமாக புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப என்னட்ட நம்ம உள்ளத்துல இது இல்லை என்று சொன்னா, ஒரு வஹஷத், ஒரு மிருகத்தனமான சிந்தனைகள் உருவாகும், ஒரு காட்டு மிராணித்தனமான சிந்தனைகள் உருவாகும். சகோதரர்களே, அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். நடைமுறை இன்றைக்கு லைவாக நம்ம இந்த காட்சிகளை கண்டுகொண்டிருக்கிறோம். படித்தவன், மனிதன் படித்தவன் என்று சொல்றான், நல்ல நாகரிகம் வளர்ந்தது என்று சொல்றான். ஆனா படிக்காத சமுதாயம் அந்த காலத்திலே காணப்பட்ட குறைந்தபட்ச மனிதாபிமானமும் இல்லாத ஒரு மோசமான ஒரு காலத்தில் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஒருத்தன் உயிருக்காக வேண்டி ஆக்சிடென்ட் ஆகி துடித்து கொண்டிருக்கிற சமயத்தில் அதை அப்படியே வீடியோ பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு லைக் வாங்கி சந்தோஷப்படுகின்ற மனித சமுதாயத்தை பார்க்குறோம் நம்ம இன்றைக்கு. அட ஆக்சிடென்ட் பட்டிருக்கிறான், அவனை பார்த்து அவனுக்கு உரிய முதலுதவிகளை செய்து அவனுக்கு ஒரு நல்ல அவனோட உயிரை பாதுகாக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்வோம் என்று அப்படி நினைப்பவர்களை தவிர இந்த சிந்தனை நம்ம மத்தியிலே வந்திருக்கு. இன்றைக்கு இந்த அபரிமிதமான இந்த சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சியின் காரணமாக இது போன்ற மிருகத்தனமான சிந்தனைகளெல்லாம் மனிதாபிமானம் செத்து போய்விட்டது என்று சொன்னால், அந்த மனிதாபிமானத்தை திரும்பி மனசுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ் தொடர்பான அச்சம் வர வேண்டும். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் இஸ்லாம் நமக்கு திக்ர் செய்ய சொல்லுகிறதோ அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, மனிதன் இன்றைக்கு நாம் எல்லோருமே பாதுகாக்க பயப்படக்கூடியவனுதான் பாதுகாப்பு. நான் ஒரு பயணம் போறேன், எப்படி சேஃபா வருவேன்? நான் ஒரு பயணம் போவேன், எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டக்கூடாது. எல்லோருமே மனிதனை பொறுத்த மட்டும் தன்னை உயிரை பாதுகாக்கிறதுல கவனம் ஏற்படுது, தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளை ஒவ்வொரு ஒரு தடவர் காலையிலும் மாலையிலும் பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉம் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம், ஒரு காலையிலும் மாலையிலும் ஒருவர் இந்த துஆவை யாரு 3 தடவை சொல்றாரோ அன்றைய தினம் அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு தொடர்பில் திக்ர்களுக்கு சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் அதில் என்ன பாதுகாப்பு இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு நபி தோழர் வந்து சொல்கிறார், யார சொல்லலாம், எனக்கு தேள் கொட்டி விட்டது, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நேற்றைய இரவு தேள் கொட்டி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ மாலையாகின்ற சமயத்திலே, மாலை அடைகின்ற சமயத்திலே அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரிமா ஹலக் என்ற இந்த துஆவை நீ ஓதிருப்பாய் என்று சொன்னால் உனக்கு அது நேர்ந்திருக்காது, அல்லாஹிடத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகோதரருக்கு சொன்னார்கள். பாதுகாப்பு தொடர்பிலே ஒரு சாதாரண விஷஜந்துகளுடைய தீங்கு ஏற்படக்கூடாம நம்மை பாதுகாத்து கொள்ள வருகின்ற சமயத்தில் இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னார்கள். இதே துஆவை நாம் அறியாத இன்னொரு ஒரு வெளியூருக்கு நம்ம போய் இறங்குகின்ற சமயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா கலக், அல்லாஹுடைய பரிபூர்ணமான அந்த வார்த்தைகளை கொண்டு
அந்த படைக்கப்பட்டவைகளுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதுதான் இந்த துஆவுடைய அர்த்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள அன்புக்கினிய உறவுகளே, பாதுகாப்பாக இருக்கலாம், என்ன விடயமா என்ன விதமான செயற்பாடுகள், இன்றைக்கு நம்ம அதைத்தானே எதிர்பார்க்கிறோம், அத்தனை ஒவ்வொருத்தனை எதிர்பார்க்கிறோம். எனது உயிருக்கு உத்தரவாதம் தேவை, எனது ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் தேவை, எனக்கு இது போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மனிதன் அல்லாஹ்வையும் அவனுடைய இந்த இது போன்ற இந்த கட்டமைப்புகளையும் மறந்து யோசித்துக் கொண்டிருக்கிறான், காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறான். அதன் அந்த விளைவாகத்தான் இன்றைக்கு தாயத்துகளும் தட்டும் தகடுகளும் தொங்க விட்டு கொண்டு என்ன செய்கிறார்கள், வாகனத்திலையும் களத்திலையும் கையிலையும் கால்களையும் போட்டுட்டு போறாங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இது போன்ற பாதுகாப்புகளும் அதாவது உத்தரவாதமான விஷயங்களும் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் என்ன வழிமுறைகளை சொன்னார்களோ அந்த வழிமுறை பிரகாரம் தான் அதை தேட முயற்சிக்க வேண்டும். அது அல்லாத பிற வழிமுறைகளை நாங்கள் தேடுகின்ற சமயத்திலே பல அதாவது பெரும்பாலும் அது ஒன்று ஷிர்க்குக்கு போய் சேர்க்கும் அல்லது குஃபருக்கு போய் சேர்க்கும். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அல்லாஹ்க்கு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மோசமான இஸ்லாத்துடைய அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய ஒரு பாவத்தை நமது ஒரு தனிப்பட்ட நலவுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை புரிந்து செயல்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஹம் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன் அம்மா பாத். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அன்றாட விக்ருகளை எந்தெந்த சமயத்திலெல்லாம் மோதிரத்தில் கரிசனை காட்டினார்கள், கூட விக்ருகளை நமக்கு சொல்லி தந்தார்கள் என்பது தொடர்பிலே நம்ம பார்க்கிற சமயத்தில் அதுக்கான நோ தூக்கத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த வழிமுறைகளும் அந்த விக்ருகளையும் பார்க்கின்ற சமயத்தில் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவ்வளவு அதில் கரிசனை காட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். பிரயாணம் செய்கின்ற சமயத்தில் விக்ரு அதாவது இந்த தூங்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகள் தொடர்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டல்களும் வழிமுறைகளும் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட ஹதீதுகள் இந்த ஒவ்வொன்றையும் பற்றி பிரத்யேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தியிருக்கிறார்கள். நபி அவர்கள் தூங்க செல்லுகின்ற சமயத்தில் நமக்கு சொல்லித்தந்த ஒரு அருமையான ஒரு துஆ, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நீ உனது படுக்கைக்கு நீ சென்றுட்டாயின்னு சொன்னால் ஃபதவல்லா வுது அக்கலி சலா, தொழுகைக்காக வேண்டி நீ எப்படி உதவு செய்வாயோ அதே போன்று நீ உதவு செஞ்சு கொண்டு சும்மதத்தஜ் அதாவது நீ உனது வலது பக்கத்திலே நீ படுத்து உறங்கிக் கொண்டு உனது வலது கன்னத்தை வலது கையை வலது கன்னத்திலே வைத்து கொண்டு சும்மக்குள் அல்லாஹும்மா இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க. இந்த துஆவுடைய அர்த்தத்தை பாருங்கள் சகோதரர்கள், அல்லாஹும்மா இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க, யா அல்லாஹ் என்னையே நான் உனக்கு அர்ப்பணித்து விட்டேன், உன்னை கட்டுப்பட்டவனாக நான் ஆகிவிட்டேன். அதாவது வஜ்ஜஹத்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ அல்ஜஅத்து லஹ்ரி இலைக்க, இது எல்லாமே உன்னிடமே நான் சரணடைந்து விட்டேன் என்பதை சொல்லக்கூடிய வாசகங்கள் தான். ரஹபத்தன் வ ரஹபத்தன், உனது சொர்க்கத்தை ஆசை கொண்டவனாகவும் உனது தண்டனைகளிலே நான் பயந்தவனாகவும் உன்னிடம் முழுமையாக நான் ஒதுங்கிவிட்டேன். லா மல்ஜா வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்க, உன்னிடமிருந்து ஒதுங்குவதற்கோ உன்னிடமிருந்து தப்புவதற்கோ உன்னை தவிர வேற எந்த ஒதுங்குமிடமும் எனக்கு இல்லை. ஆமன்து பி கிதாபிக்கல்லதி கிதாபிக்கல்லதி அன்சல்த, நீ இறக்கி அந்த கிதாபை வேதத்தை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன். ஒபி நபியை கல்லதி அரசல்த, நீ எந்த நபியை எங்களுக்கு தூதராக அனுப்பினாயோ அவரை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லி இந்த துஆவை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்றார்கள், ஃபஇன் மித்த மின் லைலத்திக், இந்த இரவில் இந்த துஆவை ஓதிய நிலையில் நீ மௌத்தாகா என்று சொன்னால் நீ இஸ்லாத்தோடு இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலே அல்லாஹ் பொருந்திய ஒரு சிறந்த ஒரு மரணத்தை நீ அடைந்து விட்டாய். வஜ அல் ஹுன்ன மின் ஆஹிரி கலாமிக், உனது கடைசி வார்த்தையாக இதை நீ வைத்துக்கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உன்னுடைய கடைசி வார்த்தையாக நீ இந்த உலகத்திலே மொழியக்கூடிய கடைசி வார்த்தைகளாக இந்த அருமையான வார்த்தைகளை நீ வைத்துக்கொள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
தூங்கச் செல்கின்ற சமயத்திலே தொழுகைக்கு நீ உது செய்வதை போன்று உது செய்து கொண்டு இன்னொரு ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒருவர் தூங்கச் செல்கிறார், அவர் உது செய்து கொண்டு சுத்தமான நிலையிலே அல்லாவை விக்ர செய்த நிலையிலே அவர் உறங்குகிறார். உறக்கத்தின் போது அவருக்கு விழிப்பு வருகிறது. அந்த விழிப்பிலே அல்லாஹ்விடத்திலே மறுமை தொடர்பாக இந்த உலகம் தொடர்பான தேவைகளை அவர் கேட்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தூக்கம், இந்த தூக்கம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. தூக்கத்தை இன்றைக்கு நாம் நமது நடைமுறை வாழ்க்கையில் மிகவும் சீரழிந்து போனதுக்கு அடையாளமாக அந்த தூக்கத்தை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் எப்போ தூங்க சொன்னாங்களோ அந்த நேரத்தில் நம்ம தூங்காத காரணத்தினால இது எங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைலையும் வாழ்க்கை முறைமையும் இது பாதிப்பதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? எங்களோட தொழிலுக்கு இதனால் பாதிப்படக்கூடாது என்பதில் கவனத்தோடு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நமது அத்துமீறிய செயற்பாடுகளால் கூடுதலாக விழிச்சு சுபம் இல்லா போனாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு விதமான ஒரு வாழ்க்கை முறையில் இன்றைக்கு நம்ம போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது ஆரோக்கியமானதல்ல, இம்மைக்கும் ஆரோக்கியம் அல்ல, மறுமைக்கும் ஆரோக்கியம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தின் போது ஓதக்கூடிய ஒரு இன்னொரு துஆவை சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதாமனா வ சகானா வ கஃபானா வ ஆவானா எனக்கு தண்ணீர் புகட்டிய, எனக்கு போதுமாக்கிய, எனக்கு ஒதுங்கும் இடத்தை, அபயம் அளிக்கும் இடத்தை எனக்கு அபயம் அளித்த அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு புகழ் அனைத்தும். எத்தனையோ பேருக்கு இது போன்ற ஒதுங்கும் இடம் இல்லாம போதுமென்ற ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்ற சமயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு உணவு புகட்டி, தண்ணீர் புகட்டி, ஒதுங்குறதுக்கு இடத்தை வழங்கி, எனக்கு தேவையான விஷயங்களை போதுமாக்கினானே, அந்த ரப்புக்கு நான் புகழ், அந்த ரப்பை நான் புகழுகிறேன், புகழ் அனைத்தும் உனக்கு உரியதாகட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் என்ற இந்த செய்தியை நம்ம முஸ்லீமில் பார்க்குறோம். அதே போன்று சகோதரர்களே, கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற சமயத்திலே பலரும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை தாண்டி செல்லக்கூடியவருடன் தான் ஒரு கஷ்டம் துன்பம் தந்த வாழ்க்கையில் வருகின்ற சமயத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை வச்சு பார்க்குற சமயத்தில் நம்ம கண்டுகொள்ளலாம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் துசைபு முசைபத், எந்த ஒரு முஸ்லிமுக்காக ஒரு சோதனை ஏற்பட்ட சமயத்தில் அவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் மஹ்ஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா என்ற இந்த துஆவை ஓதுறானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு எந்த சோதனை ஏற்பட்டுச்சோ அந்த சோதனைக்கு மாற்றீடாக சிறந்த ஒன்றை ஏற்படுத்துவான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபி அவர்கள் சொன்னார்கள். எனது கணவர் உம்மு ஸலமா ரழியல்லாஹு சொல்றாங்க, அபூ ஸலமா மௌத்தாயின பிறகு நான் இந்த துஆவை ஓதினேன், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எனது கணவர் அபூ ஸலமாவை விட சிறந்த ஒருவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு கணவனாக தந்தான் என்று சொல்லி உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அதாவது பாருங்க, நபி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அந்த முக்கியமான ஒரு தருணத்தில் சோதனையின் போது அந்த சஹாபி பெண்மணி ஓதுறாங்க. அவட நீயத்து ரசூல்லாவுடைய வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அந்த நீயத்தும் சரியாக இருந்த அந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ்வுடைய தௌபீக்கினால அவ எந்த துஆ அல்லாஹ்விடத்தில் கேட்டாவோ அதே துஆவை அல்லாஹுத்தால் அங்கீகரித்து தான் இருந்த உயிரோடு இருந்த தனது கணவரை விட சிறந்த ஒரு கணவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த பெண்மணிக்கு உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கணவராக ஆக்கினான்னு சொன்னால் துஆக்களுடைய பெருமானம் இதுதான் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது என்பது, விக்ரு செய்வது என்பது அதனுடைய வெயிட் இதுதான். நம்ம ஒரு காலம் அல்லாஹ்விடத்தில் கையேந்து நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஹராமான சாப்பாடு சாப்பிட்டு ஹராமான ரத்தம் எங்களோட உள்ளத்தில் எங்களோட உடம்பில் ஓடாத வரைக்கும், உறவுகளை துண்டிச்சு வாழாத வரைக்கும், இந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான தடைகளை நம்மிடம் இல்லாத வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் கையேந்து நம்ம பிரார்த்திக்கின்ற சமயத்தில் அதே நாம் நினைக்கிறது போன்ற அல்ல. ஒரு வருஷமாகலாம், ரெண்டு வருஷமாகலாம், ஐந்து வருஷங்களாகலாம், நூறு வருடங்கள் கூட ஆகலாம் எங்களோட துஆ கபுல் செய்யப்படுறதுக்கு. அதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்குறோம். சஹாபாக்கள் வாழ்க்கையில், நபிமார்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் மிகவும் நெருக்கமானவர்கள் நபிமார்கள். சில நபிமார்கள் செய்த துஆக்களை பல எத்தனை வருடங்களுக்கு பின்னாடி தான் அல்லாஹு தஆலா அங்கீகரிச்சிருக்கிறான், அதனுடைய ரிசல்ட் அவர் கண்டிருக்கிறான்றதை பார்க்குறோமா இல்லையா? எனவே அல்லாஹ் மீதான நம்பிக்கையை நம்ம இழந்து விடக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த
உலகமே நம்மை ஒதுக்கினாலும் அல்லாஹ்வோடு சரியான நியத்தும் தொடர்பும் நமக்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு சக்தி போதும் நாம் மீண்டும் இந்த உலகிலே தலையெடுப்பதற்கும் எமது பிரச்சனையிலிருந்து ரிலீஸ் ஆகுவதற்கும். எனவே அன்புக்கினிய உறவுகளே, அல்லாஹ்வுடனான அந்த இறுக்கத்தையும் தொடர்பையும் பலப்படுத்துவதற்கு மிக பிரதானமானதும் இன்றியமையாத ஒன்றும் தான் விக்ர் என்பது. முடியுமான வரைக்கும் இந்த சந்தர்ப்ப துஆக்களையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விக்ருகளையும் ஓதி மனநமிட்டு அதை எங்களோட வாழ்க்கையில கடைபிடிப்போம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய நம்ம விரும்பாத சந்தர்ப்ப சூழலிலிருந்து நம்மை விடுதலை பெறச் செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடிய ஒரு சிறந்த நிம்மதியான சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு நல்லதை செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.